Hey guys, welcome to my channel Shine with Mini. So in case ninga ippa dhaan first time paakuringana, ennoda name Padmini by Mahadeva Rao. So in the video la nama enna paakaporona oru hairstyle da paakaporom. Idu vandu two side French bride hairstyle. Na vandu front side la vandu bangs vandu side bangs vandu vittukuren. Adu konja extra look a irukum. So in the hairstyle vandu neenga college ku illa work poringana work pora edathla adukapram neenga வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஆகட்டும் இல்லை சாரிக்கு ஆகட்டும் எதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகான ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் ஹேரை வந்து நீட்டாக சிக்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆஃப் ஆஃப் எடுத்துருக்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் பேங்க்ஸ் வேணும், அந்த சைடு பேங்க்ஸ் வேணுன்றதுனால முன்னாடி வந்து அந்த சைடு இந்த சைடு வந்து ரெண்டு கொஞ்சம் முடி வந்து விட்டுருக்கேன் ரெண்டு சைட்லேயும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் நார்மலாக இப்போ பின்னுறதுக்கு வந்து எப்படி நம்ம மூணு பார்ட்டாக எடுத்துப்போம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் பின்னி முடிச்சுட்டு உடனே பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த லென்த் வேணும், பிகாஸ் சில பேருக்கு வந்து குட்டி ஏர்ஸ் இருந்தால் பாதியில் பின்னாகவே ஸ்டார்ட் ஆகும். எனக்கு கொஞ்சம் லாங் ஏர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பின்னிக்கிறேன். ஸோ பின்னிட்டு இதை வந்து நான் வந்து டிக்டாக் கிளிப்பை வச்சு இதை வந்து பின்னாடி வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏர்பின் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் போடும்போது அந்த ஹேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் தூக்கி இருக்கும் இல்லை ஒழுங்காக இருக்காது, மறுபடியும் நீங்கள் வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் சைடு வந்து இது பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைடு நான் எப்படி போட்டேனோ அதே தான் நான் இன் ஆப்போசிட் சைட்லேயும் அதே தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரண்ட் ஹேர் கட் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல மீன்ஸ் அந்த கரெக்டாக வந்து ஹேர்ஸ் வந்து நிற்கல. நான் எடுக்கும்போது அந்த பேங்க்ஸோ எக்ஸ்ட்ரா அந்த லென்த் ஹேர்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகிடுச்சி. ஸோ அதுவே ஒரு தலைவலி ஆகிடுச்சி எடுத்து எடுத்து மறுபடியும் அது பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிக்கு க்ளீனாக எடுத்துட்டாலே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஐ மீன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பட் ரொம்ப ஈஸி பிகாஸ் நீங்கள் எடுக்க போகிற ஹேர்ஸ் குவான்டிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரீ ஹேர்ஸ் இடணும் பட் மொத்தமாக அப்படியே விட்டால் நம்ம ஃபேஸ் அந்தளவுக்கு நல்லா தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே செம்மையாக இருக்கும். என்னோட ஆஃபீஸ் சீரீஸ் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நான் நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி போட்டு கீழே வந்து ரெண்டு தடவை வந்து பின்னி போட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.